ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றினா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், ஒரு 2 டேஸாக வந்து இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. KTM டியூக் 390 அண்ட் 125 250, இந்த மூணு பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லிஃப்டட் ஆகி உங்களுக்கு 2024 லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரியில் லான்ச் ஆயிருக்கு. இனிமேல் தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும். இந்த இப்போது ஃபேஸ் லிஃப்ட் ஆகி அப்கமிங் நமக்கு வரப்போகிற இந்த டியூக் சீரீஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூக்கில் ஆல்ரெடி அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற அந்த சூப்பர் டியூக் 790 அந்த லெவலில் உங்களுக்கு அந்த டேங்க் டிசைனிங் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த டேங்க் டிசைனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஏரோடைனமிக்கலாக நல்லா ஷார்ப்பாக டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவ்வளோ அந்த ஒரு ஃபினிஷு வேற லெவலாக இருக்குங்க. அதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. KTM வந்து இந்த லெவலுக்கு வந்து டிசைனிங் வந்து ஒரு சூப்பர் பைக் லெவலில் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து மேக்ஸிமம் யாரும் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இவங்க வந்து உங்களுக்கு வெளியில் அவுட்லுக்கு, அதுக்கப்புறம் வந்து இது பெயிண்டிங்கு, கிராஃபிக்ஸு, இதில் மட்டும் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இன்ஜினையும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதுலேயும் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் வந்து மாற்றிருக்காங்க. என்ன மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பழைய 390 சிசி, அதாவது கியூபிக் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 373.2, அதாவது 373.2 சிசி வந்து உங்களுக்கு முதல்ல இருக்கிற 390 வந்து இருந்துச்சு. இப்போது உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற அந்த 390 சிசி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 399, அதாவது 399. இதில் உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கியூபிக் கெப்பாசிட்டி மட்டும் உங்களுக்கு கூடாது, உங்களுக்கு ஹார்ஸ் பவர் கூடனா சிசி கூடனா ஹார்ஸ் பவரும் கூடும். உங்களுக்கு வந்து ஒரு 2 ஹார்ஸ் பவர் வந்து அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் டார்க் பவரும் உங்களுக்கு அதிகமாகுது. இதோடு சேர்ந்து கியர் பாக்ஸுடைய சில விஷயங்கள், அதாவது பைக்கில் கியர் பாக்ஸ் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பைக்கோடைய அந்த உங்களுக்கு சிலிண்டருடைய அந்த ரேஷியோ, அதுக்கப்புறம் வந்து அந்த போரு ஸ்ட்ரோக்கு இதோடைய ரேஷியோலாம் வந்து கம்ப்ரஷன் ரேஷியோலாம் மாற்றி உங்களுக்கு ஒரு வேறு லெவலாக, பழைய 390 பவர்ஃபுல் உங்களுக்கு தெரியும், ஒரு பவர்ஃபுல் மிஷின், அதிலிருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெருகேற்றி இவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பைக்கில் ரைடிங் மோட்ஸ் வருது. அதாவது ரைடிங் மோட்ஸ்னால் 310RR வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போயும் ஸ்டில் இருக்குது. என்ன ரைடிங் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெயின் மோட், அர்பன் மோட், அதுக்கப்புறம் வந்து ட்ராக் மோடு. இந்த ரைடிங் மோடுனால இன்ஜினில் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற ரைடிங் மோடை பொறுத்து பைக்கில் அந்த பவர் டெலிவரி இருக்குங்க. அதாவது நீங்கள் இப்போ ரெயின் மோடு போட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ஸ் பவரையும் டார்க் பவரையும் வந்து நம்ம பைக்கில் இன்ஜின் அவுட்புட்டாக கொடுக்கும். நம்ம ஹையன் மோடாக வந்து ட்ராக் மோடு வந்து இருக்குது. அந்த ட்ராக் மோடை மாற்றி போடுறப்போ உங்களுக்கு ஃபுல் பைக்கில் ஹார்ஸ் பவர் எவ்வளோ இருக்கோ அந்த ஹார்ஸ் பவரு இந்த ஃபுல் ஆர்பிஎம்மில் வந்து இன்ஜின் ரன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் லான்ச் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லான்ச் கண்ட்ரோல் வந்து நம்ம நார்மலாக ரோட்டில் இதுக்கெல்லாம் வந்து அதை யூஸ் பண்ணுற தேவையில்லை. ஃபஸ்ட்டு லான்ச் கண்ட்ரோல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்குவோம். லான்ச் கண்ட்ரோல்னால் பைக்கில் வந்து ரேஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம த்ராட்டில் வந்து ஓப்பன் பண்ணி ஒரு 8000-9000 ஆர்பிஎம்மில் த்ராட்டில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளச்சை வந்து டேம்ப் பண்ணி நம்ம வண்டியை நகர்த்தி கொண்டு போவோம். ஸோ அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு லான்ச் கண்ட்ரோல் வந்து வண்டியில் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு விஷயம் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. இருந்தாலும் வந்து புதுசாக ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் TFT டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தது TFT தான், ஆனால் இப்போ இருக்கிற அந்த TFT அந்த மீட்டர் கன்சோல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இன்ஜினை அந்த டிஸ்பிளே வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்பையவும் அந்த ஒரு லோகோவே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, சூப்பர் பைக்கில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இந்த TFT மீட்டருக்கான டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. இதில் வேற என்ன ஃபியூச்சர் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் ஃபோர்க்ஸுங்க. அதாவது நம்ம ரைடுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோர்க்குடைய அந்த சாஃப்டாக வேணும்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ராக்ல ரைட் பண்ணுறப்போ நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபோர்க்கை டியூன் பண்ணிக்கலாங்க. அதாவது ஒரு ஒருத்தவங்க பாடி வீட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ல ஓட்டுற பைக்கை டிசைன் பண்ணுவாங்க. நம்ம ட்ராக்ல ஓட்டுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். நார்மல் ரோடு யூஸ்க்கு பண்ணுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நம்ம அந்த ஃபோர்க்குடைய ஹார்டு சாஃப்ட் அந்த ஹைட்ராலிக்கோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணிக்கலாம்.
அது ஒரு நல்ல விஷயம் தான். இதுவும் 310RR வந்து இருக்குது. ஸோ அதை வந்து இப்போ இந்த நேக்கட் வெர்ஷனில் 390 வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த டியூக் 390 அப்கமிங் வரப்போகிற 390 ஒரு பெரிய மைனஸாக நான் எதை சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லியன் சீட்டு. ஆமாங்க, அதாவது ரைடர் சீட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் குறையே சொல்ல முடியாது. உள்ளே உட்காந்தோன்னா நல்ல ஒரு கம்ஃபர்டான ரைடு கிடைக்குன்றது உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஆனால் பில்லியன் சீட் கம்ஃபோர்ட்டு ரொம்ப 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 மட்டமாக இருக்குன்னு தோணுது. பிகாஸ் நான் ஏன் சொல்ல வரேன்னா, உங்களுக்கு அந்த சீட்டோடைய வித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழைய 390 கூட ஒரு லாங் ட்ராவல் டூரிங்லாம் ஈஸியாக அடிக்கலாம். ஆனால் இப்போது அப்கமிங் லான்ச் ஆக போகிற 390 வந்து பார்த்தீங்கன்னா, பில்லியனுக்கு ஒரு பெருசாக இம்பார்ட்டன்ட் கொடுக்காமல் நம்ம அந்த ஒரு MT03 MH R3 அந்த சீட்டை விட கொஞ்சம் சின்ன சீட் மாதிரி தெரியுதுங்க. ஆனால் ரைடர் கம்ஃபோர்ட் அதில் எந்த குறையும் சொல்ல முடியல. பார்த்தாலே ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பழைய மாதிரியே ஆரம்பத்தில் லான்ச் ஆன நம்ம 390-200 இருந்த மாதிரியே வந்து அண்ட்ரபிள் எக்ஸாஸ்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ ரீசெண்டாக வர 390 வந்து பார்த்தீங்கன்னா 390-250 வந்து அப்ரைட் பொசிஷனில் இருக்க சைலன்சர் தான் வந்து கொடுத்துருக்காங்க, சைடு மவுண்டடாக வந்து வந்துடும். ஆனால் இனிமேல் அப்கமிங்கில் வந்து லான்ச் ஆக போகிற 390 வந்து 390-250 இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு அண்ட்ரபில்லியில் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அடியில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நாய்ஸ் வைஸாக அதாவது சவுண்ட் வைஸாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பழைய KTMல இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி நம்ம அந்த KTMடைய பியூர் சவுண்டு வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம். அது நம்ம லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், இன்ஜின் வைஸாக வந்து இவங்க இந்த மாதிரி ஹார்ஸ் பவர் எல்லாம் கூட்டியிருக்காங்களே இது எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். என்னென்னா KTM வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பஜாஜ் கூட வந்து டையப்பு தாங்க. டாமினர் 250க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க டாமினர் 400 இன்ஜினுடைய டிசைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா KTM இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. கியர் பாக்ஸு அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி தான் வந்து இந்த இன்ஜினை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போது KTM வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லாஸ்ட்டாக லான்ச் ஆன ட்ரையம்பில் ஸ்பீட் 400X உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பீடு 400X இன்ஜின் உங்களுக்கு இப்போது லான்ச் ஆக போகிற 390 ஸ்பெக்கும் மேக்ஸிமம் ஒத்துப்போகுதுங்க. நம்ப முடியல, இதுதாங்க உண்மை. அதாவது பஜாஜோடைய இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா பஜாஜும் ட்ரையம்பும் சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக இப்போது ரெடி பண்ண ட்ரையம்ப் 400 இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா KTM அந்த டிசைனை வாங்கி கியர் பாக்ஸ்லேயும் சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு மித்த ஸ்பேர்ஸு அதாவது இன்ஜினுடைய போரு ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் மாற்றி தான் நமக்கு இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஜினுடைய மாடல் பார்த்திங்கன்னா LC4C இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது LC4C இன்ஜின் தான் என்ன அப்படின்றதுனா அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போது இதுதான் உங்களுக்கு இப்போது உங்கள் இன்ஜினில் வந்து பண்ணியிருக்கிற விஷயங்க. அதுக்கப்புறம் பைக்குடைய இந்த அலாய் வீல்ஸ் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த அலாய் வீல்ஸில் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்து வந்து கம்மியாயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அலாய்ஸோடைய அந்த சென்டரில் உங்களுக்கு அந்த ஒரு டிசைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அலாய் டிசைன்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சென்டரில் இருக்கிற அந்த செப்பரேட்டாக இருக்கிற அந்த ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கிற டிசைன் வந்து குறைஞ்சிருக்கு. இதனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வண்டியினுடைய ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வீல்ஸில் வந்து கொஞ்சம் வெயிட் வந்து கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து பழைய 390 ஸ்பீடுக்கு வந்து குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு அந்த பவரை ஃபீல் பண்ணவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 390 பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது மேக்ஸிமம் எல்லா KTM யூசர்ஸுக்கும் நல்லாவே தெரியும். அதுவே அவ்வளோ ஸ்பீடில் இருக்கிறப்போ இவங்க மறுபடியும் இன்னும் ஸ்பீட்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணி இவங்க டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு இந்த பைக்கில் அப்கமிங் 390 வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்ஜின் வைஸாக ஒரு சின்ன ஒரு மைனஸ் எனக்கு இன்னமும் தோணுது. என்னென்னா சிலிண்டர் தாங்க. அதாவது MH R3 கவாசகி நிஞ்சா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும் இன்ஜினு ரிஃபைன்மெண்ட்டு. இந்த KTM ரிஃபைன்மெண்ட்டை நான் குறை சொல்லலை, ஆனால் ட்வின் சிலிண்டர் இன்ஜின் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உண்மையாகவே இதுவும் ரிஃபைன்மெண்ட்டில் ஒரு வேறு லெவலாக தான் இருந்திருக்கும். ஆனால் மறுபடியும் இந்த 2024 மாடலில் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் ஓகே தான், இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தரான பெர்ஃபார்மன்ஸ் ரிஃபைன்மெண்ட்டு வந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து நினச்சிருந்தாங்கன்னா ட்வின் சிலிண்டர் கொடுத்துருக்கலாம். ஆனால் காஸ்ட் வைஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாகுங்க. இந்த டியூக் 390 LED ஹெட்லைட்ஸு
ஒரு சூப்பர் பைக்கோடைய லுக்கு. ஏன் அந்த சூப்பர் பைக்கே தோற்று மூலங்க, அந்த அளவுக்கு ஒரு அழகான எல்இடி டிசைனிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. டிசைன் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த அப்கமிங் க்ளீன் இண்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது. நான் குறைன்னு சொன்னால் பில்லியன் சீட் கம்ஃபோர்ட் சொல்லுவேன், அதுக்கப்புறம் வந்து வேறு எனக்கு பெருசாக ஒன்று இதில் குறை சொல்லலைங்க, குறை தெரியலங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு மொபைல் ஃபோன் சார்ஜிங் போர்ட் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் இப்போ நிறையா பைக்ஸில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அட்வென்ச்சரஸ்லாம். இப்போ நேக்கடில் வந்து இந்த டியூ 390 கொஞ்சம் லாங்காக வந்து போகிறதுக்கான விஷயம் அட்வென்ச்சரஸ்க்கு அப்புறம் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பைக் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரைட் பை வயர் தாங்க, உங்களுக்கு கேபிள் கிடையாது. 390cc எல்லாத்துலேயுமே வந்து ரைட் பை வயர் தான், த்ராட்டில் பாடியோட உங்களுக்கு வந்து சென்சார்ஸில் தான் வந்து ஓடிட்டுருக்கு, உங்களுக்கு கேபிள் கனெக்ஷனுமே வந்து கிடையாது. உங்களுக்கு ரைட் பை வயர் வந்தாலே மித்த அடிஷ்னலாக ஒரு 4 ஃபியூச்சர்ஸ் இருக்கும் உங்களுக்கு வந்துடும், என்னென்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, அதுக்கப்புறம் வந்து குயிக் ஷிஃப்ட்ரு, ஸ்லிப்பர் கிளச்சு, அதுக்கப்புறம் கார்னரிங் ஏபிஎஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட் பையர் வந்தாலே இதோட கண்டினியூஸ் தான், அது சேர்ந்தே அந்த ஃபியூச்சர்லாம் வந்து அவங்களால் தர முடியும். ஸோ அதுவும் கொடுத்துருக்காங்க. பைக்கோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கரண்ட்டாக இருக்கிற டியூக் 390 ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 347,000 ஆன் ரோட் ப்ரைஸுங்க. இனிமேல் வரப்போகிற 390 வந்து இதிலிருந்து சாலிடாக 50,000 கண்டிப்பாக ப்ரைஸ் ஆகி தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லி மித்தவங்களோட எதிர்பார்ப்பு. இந்த 390 டேங்க் பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்கங்க. டேங்க் டிசைனிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில், அண்ட் உங்களுக்கு வந்து அந்த ஸ்விங்காமும் பார்த்தீங்கன்னா நியூ டிசைனில் வந்து மாற்றிருக்காங்க. டோட்டலாகவே வந்து உங்களுக்கு பைக்குடைய அந்த ஃப்ரேமு, அதுக்கப்புறம் சர்ஸு, உங்களுக்கு அந்த ஸ்விங்காமு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு பழைய டிசைன்லேருந்து எதுவுமே எடுக்கலை. ஃபுல்லாமே ஒரு க்ரியேட்டிவாக தான் வந்து அவங்க எல்லாமே மாற்றி தான். சிம்பிளாக சொன்னால் இப்போ வரப்போகிற 390 பழைய 390 சம்மந்தமே இருக்காது. இன்ஜின்லேருந்து, ஃபியூச்சர்ஸ்லேருந்து, டிசைனிங்லேருந்து எல்லாமே ஒரு அட்வான்ஸ்டு லெவலாக தான் வந்து KTM டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஷனும் அட்ஜஸ்டபிள் தாங்க, உங்களுக்கு 5 steps அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஒரு மோனோஷாக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் கொடுத்த டீட்டெயில்ஸ் வந்து இனிமேல் KTM வாங்க போகிறவங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். யார் யாரெல்லாம் டியூக் 390 ரசிகர்களாக இருக்கீங்களோ அவங்க இப்போ பைக் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, இந்த பட்ஜெட்லேயே இப்போ இருக்கிற ஃபியூச்சர்ஸே எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பழைய மாடலை வந்து எடுத்துருங்க. பழைய மாடல் நீங்கள் 390 வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா ஒரு 7 months, 8 months அப்புறம் நியூ மாடல் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஓல்டு மாடல் மார்க்கெட்டில் அதுக்கடுத்து ஒரு 6 months தான் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு ஓல்டு மாடல் நியூ மாடலே வந்து ரெகுலர் சப்ளை வந்து பண்ண மாட்டாங்க. நியூ மாடல் லான்ச் ஆயிடுச்சுனாலே ஒரு 3 months வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு மாடல் ப்ரொடக்ஷனை வந்து அவங்க குறைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து வந்துட்டுருக்குங்க. ஸோ அதனால் ஓல்டு மாடல் விருப்பப்படுறவங்க ஓல்டு மாடலை வந்து எடுத்துக்கோங்க. நியூ மாடல் வெயிட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். நியூ மாடல் லான்ச் ஆகிறதுக்கு டிசம்பர் ஆர் ஜனவரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணி நியூ மாடலில் வாங்கிக்கோங்க.